எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே பாலாஜி. இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். வணக்கம். நான் சோலை ஆறுமுகம். டாக்டர் மருத்துவர் ஐயா மற்றும் பூத்த அருள்மொழி ஐயா அவர்களுடைய வழிநடத்திலும், அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையிலும் இன்று 3வது நாளாக இடப்பங்கீட்டு போராட்டம் அரசை நோக்கி முன்னெடுத்து வருகிறது. வன்னியர்களுக்கான 20% இடஒதுக்கீடு கேட்டு அரசை நோக்கி அறவழியில் போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் மற்ற சமூகம் எல்லாமே இது எப்படி பார்க்குறாங்கன்னா, இது ஒரு கலவரமாகவும், இது ஒரு வன்முறையாகவும், இது வந்து மற்ற மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிற வகையில் நடந்துகிறதா நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. ஒவ்வொரு சமூகத்துக்கான இடப்பங்கீட்டை அரசிடம் முறையாக அறவழியில் போராடி பெற வேண்டும். அதுதான் மனு தர்மம். எங்களுக்கு பசிக்குது அப்படின்னு நாங்கள் அரசு நோக்கி கேட்கணும். மற்ற சமூகமும் எங்களுக்கும் பசி இருக்குதுன்னு முன்னாடி வந்து இல்லை எங்களோட வந்து இணைந்து போராடி அவங்களுக்கு தேவையான உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஒவ்வொரு சமூகமும் செய்ய வேண்டிய கடமையை தவிர, இந்த நேரங்களில் நாங்கள் இடஒதுக்கீடுக்காக நாங்கள் அரசு நோக்கி போராடிட்டு இருந்தது, மற்ற சமூகம் எல்லாம் எங்களை வந்து ஒரு வன்முறையாளராகவும் வன்மமாகவும் ஒரு சாதி வெறியராகவும் எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படி ஒரு ஒரு மனநிலையை பரப்புறாங்க, மற்றவங்கள்ட்ட கடத்துறாங்க. அது உண்மை கிடையாது. 1987 வன்னியர் சங்கம் இது போன்ற மிகப்பெரிய ஒரு தொடர் போராட்டத்தை கையில் எடுத்து அதனுடைய விளைவாக தீர்வாக 108 சமூகத்துக்கும் இடப்பங்கீடு கிடைச்சிது. அதாவது அப்பவும் இந்த வன்னியர் சமூகம் வந்து போராடிட்டு இருக்கும்போது எல்லா சமூகமும் பழி சொன்னாங்க, குறை சொன்னாங்க, இவனுங்க வந்து சாதி வெறி பிடிச்சவனுங்க, இவனுங்க கலவரம் பண்றவனுங்க, இவனுங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா நடக்கிற ஒரு வன்முறையாளர்கள் தான் எல்லா சமூகமும் பழி சொன்னது. ஆனால் தீர்வு என்னன்னா, 21 உயிரை இழந்து போராடி நிறைய பேர் வழக்கு வாங்கி நிறைய பேர் கைகாலை இழந்து 108 சமூகத்துக்கான இடப்பங்கீட்டை நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். பழியையும் வாங்கிட்டோம், 21 உயிர்களையும் இழந்தோம், நிறைய வழக்குகளையும் சந்தித்தோம், கைகாலை இழந்து 108 சமூகத்துக்கான உரிமையை அரசிடம் பெற்று கொடுத்தோம். அதே மாதிரி 2020 இப்போ இன்னைக்கு 3வது நாளாக அறவழி போராட்டத்தை பாமக கையில் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. வன்னியர் சங்கத்தோட தலைமையில் நடந்துட்டு இருக்கு. இப்பவும் மற்ற சமூகமும் ஆமாம், அந்த சமூகத்துக்கு தேவையான உரிமையை அரசை நோக்கி அறவழியில் போராடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சமூகத்துக்கான உரிமையும் நாம் ஒன்று அவங்களோட சேர்ந்து போராடி அரசிடமிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது நாம் தனியாக போராடி நம்ம சமூகத்துக்கான தேவையை உரிமையை போராடி நம்ம சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கும் எதிர்கால சந்ததிகளுக்கும் பெற்றுக் கொடுக்கணுன்ற ஒரு அப்படி ஒரு எண்ணங்கள் இல்லாமல் இப்பவும் 1987 வன்னியர் சமூகத்தை எப்படி வந்து ஒரு வன்முறையாளராக பார்த்தாங்களோ அதே மாதிரி 2020 இப்பவும் இந்த சமூகத்தை வன்முறையாளராகவும் சாதி வெறிப்படுத்தலாகவும் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு கூட்டம், அது காட்டுமிராண்டி கூட்டமாக எல்லா சமூகமும் நினைக்குது. ஆனால் இப்பவும் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இப்பவும் இந்த போராட்டத்துக்கான வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி அனைத்து சமூகத்துக்கான இடப்பங்கீட்டை நாங்கள் பெற்றுத்தருவோம். மற்ற சமூகத்திலும் சேர்ந்துதான் நாங்கள் போராடுறோம். ஆனால் மற்ற சமூகத்தில் இந்த பழியும் நாங்கள் சுமந்து கொள்வோம். இந்த பழிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எங்களுக்கான தேவையான ஒரு உரிமையை நாங்கள் களத்தில் இறங்கி போராடி எல்லா இழப்புகளையும் நாங்கள் சந்தித்து போராடுகிறோம். அனைத்து சமூகத்துக்கான ஒரு இடப்பங்கீட்டையும் நாங்கள் பெற்றுத்தருவோம். இது என்னன்னா, எங்களுக்கு பசிக்குது நாங்கள் போராடுறோம், உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்கள் எங்களோட சேர்ந்து போராடுங்க, அல்லது நீங்கள் தனித்து எங்களுக்கும் பசிக்கிறது எங்களுக்கான உரிமையை இந்த அரசு தர வேண்டும்னு போராடுங்க, வெற்றி கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் போராடி உங்களுக்கான ஒரு இடப்பங்கீட்டை நாங்கள் பெற்றுத்தருகிறோம். எங்கள் மீது பழி சொல்லாமல் எங்களை வன்மமாக பார்க்காமல் அமைதியாக உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க அப்படிங்கிறதான் மற்ற சமூகத்துக்கு நான் வைக்கிற தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா பழியும் சொல்லிக்கிறீங்க, நாங்கள் போராடி எல்லா இழப்புகளையும் சந்தித்த பிறகு அரசிடம் நாங்கள் பெற்றுத்தருகிற அந்த உரிமையும் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. பழியும் சொல்கிறீங்க, உரிமையும் வாங்கிக்கிற, அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழிப்போம் அப்படின்னு பாரதியார் சொன்னார். அந்த வரிகளை கேட்டு பிரம்மாண்டமான ஒரு கோபம், ஒரு முண்டாசு கவிஞர் பாரதியார் ஒரு கோபத்தை எப்படி சொல்லியிருக்காரு, ஒரு தனி ஒருத்தனுக்கு உணவு இல்லைன்னா ஜகத்தையே அழிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பாராட்டுறீங்க, அதை ஒரு புதுமையா சொல்றீங்க, அதுல ஒரு உணர்ச்சி இருக்கு, ஒரு விடுதலை புரட்சி இருக்குன்னு நம்புறீங்க. ஆனா எங்க உரிமைக்காக நாங்கள் போராடும் போது, அறவழியில போராடும் போது, அந்த அறவழி போராட்டத்தை அரசாங்கம் காவல்துறை தடுத்து நிறுத்தும் போது, அதை தாங்கி கொள்ளாத இளைஞர்கள் ட்ரெயின் மேல கல்ல தூக்கி அடிச்சு ட்ரெயினை நிறுத்தும் போது அதை கலவரம் சொல்றாங்க. தனி ஒருவனுக்கு உணவு இல்லைன்னா ஜகத்திலேயே அழிப்புன்னு சொன்ன அந்த வார்த்தை உங்களுக்கு புரட்சியா இருக்கு. எங்க உரிமைக்காக நாங்கள் போராடும் போது, அதை தடுக்கும் போது, அறவழியில் போராடும் போது, அதை தடுக்கும் போது கல்ல ட்ரெயின் மேல கள்ள தூக்கி அடிச்சா அதை வன்முறைன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த சூரரை போட்டு படத்துல
எங்களுக்கு உரிமை இல்லாத போது ட்ரெயின் ஏன் ஓடுன்னு சொல்லி ஹீரோ வந்து கள்ள தூக்கி ட்ரெயின் அடிச்சு நிறுத்துவார். அதை பார்த்து எல்லாரும் கைத்தட்டுறீங்க. ஆனா நிஜத்துல எங்களுக்கான உரிமைக்காக போராடும் போது ட்ரெயின் மேல கள்ள தூக்கி அடிச்சா அதை வன்முறைன்னு சொல்லுவோம். என்ன மன இல்லைன்னு தெரியல. கட்டி படத்துல எங்களுக்கான ஒரு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் தண்ணியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தண்ணி குழாயில நடுவில் நின்று விஜய் போராடும் போது எல்லா பேரும் கைத்தட்டுறீங்க. அதை எல்லா பேரும் புரட்சின்னு சொல்றீங்க. அது மக்களுக்கான போராட்டம்னு சொல்றீங்க. ஆனா நிஜத்துல எங்களுக்கான உரிமை எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் வேலை தடுக்கிறதோ இல்ல வந்து ஒரு ட்ரெயின் மூலம் கள்ளத்துக்கு அடிக்கிறதோ சட்டத்துக்கு புறமானதுன்றீங்க, வன்முறைன்றீங்க, கலவரன்றீங்க, சாதி வெறின்னு சொல்றீங்க. இது என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு நல்லதுக்காக ஒருத்தன் போராடினா கைத்தட்டுறீங்க, நிஜத்துல நல்லதுக்காக ஒருத்தன் போராடினா அது வன்முறைன்றீங்க, சாதி வெறின்றீங்க. முதல்ல இந்த மனநிலையை மாத்துங்க. இப்ப இன்னைக்கு மூன்றாவது நாளாக அறவழியில் போராட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கோம். இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். வெற்றி பெறும் வரை இந்த சமூகம் போராடி கொண்டே இருக்கும். ஆனா அந்த போராட்டத்தோட தீர்வு அனைத்து சமூகத்துக்கான உரிமையை அரசிடமிருந்து பெற்றுத் தருவோம். ஆதலால் இந்த பழி சொல்லுவதை தவிர்த்து விட்டு, இந்த வன்மமாக பார்ப்பதை தவிர்த்து விட்டு, இதை சாதி வெறியாக பார்ப்பதை தவிர்த்து விட்டு அமைதியாக இருங்கள். அல்லது மற்ற சமூகத்தினர் நேர்மையாக நெஞ்சை நிமித்திக் கொண்டு எங்களோடு போராட்டத்தில் கலந்து உங்களுக்கான உரிமையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சோலையாகும்.